ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் கூட வீடியோக்களை உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வித் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு டீமோட ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஆஃப் அவர்ல ஸ்மால் கண்டர்ஸ் டீம் எல்லாமே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் கண்டர்ஸ் நீங்க நிறைய பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரம்ப் 11 இதோட இன்வைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்மால் கண்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப், எல்லாருமே பிளே பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட ஒரு முக்கியமானது, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அதை ஜாயின் பண்ணிங்க, நாங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா ஸ்மால் கண்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப், நான் நிறைய பிளே பண்ணிட்டு இருக்கேன், நிறைய வின் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனாலதான் சொல்றேன், விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 21 செப்டம்பர் நைட் 11:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபியில நடக்குது. இந்த மேட்ச் இந்த பிச்சில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 160 160+ ரன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு ஸ்கோர். பிச் வந்து ஸ்லோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிச்சு. இதுல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 220+ ரன் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 69க்கு சுருண்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சோட ஸ்டேட்டஸ். லாஸ்ட் ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட 160+ ரன்னும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 150 ரன், அதாவது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 160+. சோ அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணி நீங்க ஒரு டீமை போடுங்க. இப்ப நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட டீமோட ஃபுல் ப்ராபரான பிளேயிங் 11 அண்ட் ப்ரிவியூ பார்த்துருவோம். டேவிட் வார்னர், ஜோனி பேஸ்டோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம், சூப்பரான பேட்ஸ்மேன்ஸ். ஆனா பட் டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் சரியா இல்ல, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. பட் ஐபிஎல்னாவே அவர் வந்து எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடக்கூடியவர். இவரை கண்டிப்பா நீங்க மைண்ட் செட் பண்ணுங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதாவது இப்ப இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில வந்து அவர் சரியா பேட்டிங் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவரை விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஒன் ஆர் ஒரு 2 மெகா கான்டெஸ்ட்லயாவது அவருக்கு நீங்க கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜானி பஸ்டோ. ஜானி பஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு விக்கெட் கீப்பர். சோ விக்கெட் கீப்பர்னாவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்ஸ் வந்து கேட்ச் அண்ட் ஸ்டெபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹிட்டிங் ஆடக்கூடியவர் பஸ்டோ. இவருக்கு நீங்க ஒன்ன கிராண்ட் லீக்ல கேப்டன் போறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். மணிஷ் பாண்டே வந்து ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இல்ல, பட் அவர் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், ஒன் டவுன் பேட்ஸ்மேன். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாவே மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனா தான் இருப்பாங்க. இவரும் நீங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு டீம்ல வந்து மிஸ் பண்ணாம பிக் பண்ணுங்க, அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிரியங்கர் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விராட் சிங், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க பிளே பண்றது வாய்ப்புகள் இருக்கு. விஜய் சங்கர் முகமது நபி ரெண்டு பேருமே எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ஆல்ரவுண்டர். ப்ராபர்லி பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு பவுல் பண்ணி கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நபி வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மிடில் ஒரு ஹார்ட் ஹிட்டர்னே சொல்லலாம் நபி. அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா ரஷித் கான், அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ். ரஷித் கான் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், பேட்டிங்லயும் வந்து ஒரு 20+ ரன் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்கு. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா, கலீல் அகமது மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு பாஸ் பவுலிங் அட்டாக். இதுல வந்து புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ், கண்டிப்பா அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சந்தீப் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலீல் அகமதுக்கும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. இது நமக்கு ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா வச்சுங்களேன், வார்னர் அண்ட் பேஸ்டோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 10, 10.5, 9.5 இது மாதிரியான அதிக கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்ப சந்தீப் சர்மா கலீல் அகமதுக்குலாம் 8 பாயிண்ட்ஸ் தான் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுல நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும், கலீல் அகமது எல்லாம் பிக் பண்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ப்ராப்ளம் பிளேயிங் ஒன்ஸ் வந்து பாத்துருவோம். ஃபின்ச் அண்ட் படிக்கல் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. படிக்கல் இல்லைன்னா பார்த்திப் பட்டேல் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன், சூப்பரா ஆடக்கூடியவர். பால் பை பால் சிங்கிள்ஸ் பொறுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். கிடைக்கிற பால் மட்டும் 4 and 6 ஹிட்டிங் ஆடிக்கிட்டு மீதி பால்ஸ் சிங்கிள் ஆடி மாற்றியோட கூட பிளேயர் அவரு. பார்த்திப் பட்டேல் பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பாலர்னே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர், பட் விக்கெட் கீப்பர்ங்கிறதுனால அவருக்கு மேபி வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபின்ச் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், T20 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் அவரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் விராட் கோலி, ஏபிடி இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு மிடில் ஆர்டர் தூண்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோரை பில்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போயிருவாங்க. ரெண்டு பேருமே பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அப்படி நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு டீம்ல மட்டும் விராட் கோலி நீங்க விட்டுறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும், ஏதாவது ஒரு டீம்ல மட்டும். அதர்வைஸ் மோஸ்டா எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பார்த்திப் பட்டேல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏபிடி தான் வந்து விக்கெட் கீப்பர் டியூட்டி பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கேட்சஸ் அண்ட் ஸ்டம்பிட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
பாத்தீங்கன்னா சிவம் தூபே குர்பீத் சிங் மன் அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி சிவம் தூபே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு இப்போதைக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம் மொயின் அலி. மொயின் அலி மட்டும்தான் இந்த டீம்ல தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கடுத்ததா அவருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ். டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மொயின் அலியே மேல டாப் ஆர்டர்ல இறக்கிடுவாங்க. சிவம் தூபேக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல டாப் ஆர்டர்ல வந்து ஒரு 15-16 ஓவர் வரைக்குமே விக்கெட் பெருசா உள்ள ரெண்டு விக்கெட் தான் போயிருந்துச்சு அப்படின்னா கிறிஸ் மோரிஸ மேல இறக்கி கொடுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கடுத்த வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், பவர் பிளேலயே ஓவர் கொடுத்துருவாங்க அவருக்கு. அடுத்ததான் நவதீப் சைனி. யசுந்தர் சாகா தான் அந்த டீமோட ஒரு பெஸ்ட் ஒரு பவுலர். அதுக்கடுத்ததான் உமேஷ் யாதவ். இந்த டீம்ல வந்து டெத் ஓவர்ல போடக்கூடிய கிறிஸ் மோரிஸ் நவதீப் சைனி இவங்க ரெண்டு பேரும் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கிறிஸ் மோரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உமேஷ் யாதவுக்கும் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைனியும் வந்து ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரும் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டேவிட் வார்னருக்கு. நீங்க ஒரு 11 டீம் போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ரெண்டு டீம்ல வந்து டேவிட் வார்னருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு போங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஜோனி பாஸ்டோவுக்கு வந்து கேப்டனுக்கு ஒரு பயங்கர நல்ல ஒரு ஆப்ஷன், ஏன்னா விக்கெட் கீப்பரும் பண்றாரு, பேட்டிங்ல வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முகமது நபி. நபிக்கும் நீங்க ஒன்னா கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் ஆப்ஷனுக்கு போகலாம். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா பிஞ்ச். பிஞ்சுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் போங்க. விராட் கோலிக்கு ஒரு டீமுக்கு கேப்டன் ஆப்ஷன் போங்க. ஏபிடிக்கு ஒரு டீம்ல கேப்டன் ஆப்ஷன் போங்க. இதே பிளேயர்ஸுக்கு சேம் அப்படியே மாத்தி மாத்தி கேப்டன் வைஸ் கேப்டன் போங்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். அதர்வைஸ் இன்னும் நீங்க ரிஸ்கா ஏதாவது எங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரஷீத் கான். ரஷீத் கானுக்கு ஏதாவது ஒரு டீம்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போய் பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ரஷீத் கான் வந்து பேட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. இப்போ சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ரஷீத் கானுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம்ல ரஷீத் கானு கேப்டன் போங்க. ஏன்னா அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 20+ ரன் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங்ல வந்து அவர் லாஸ்ட்ல பவுல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2-3 விக்கெட் எடுப்பாரு. சோ அப்ப அவர் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஏதாவது ஒரு டீம்ல ரஷீத் கானுக்கு நீங்க ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா கேப்டன் கொடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான பெஸ்ட் ப்ராப்பரான ட்ரம்ப்11 அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இதை நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தல, கண்டிப்பா விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.